பாபு எங்கே? பாபு? அதோ? ஒரே குண்டுலதான் அந்த பாட்டில் அடிச்சிட்டியே, மறுபடியும் உடஞ்சு போற பாட்டிலுக்காக ஏன் அஞ்சு குண்டு வேஸ்ட் பண்ணினேன்? மன்னிச்சுக்குங்க ஐயா, உடச்சு வசப்பட்டுட்டேன். இந்த இடத்துல உன் எதிரி இருந்திருந்தா உன் கதி என்ன ஆகும்? தப்புதான். இப்ப சொல்றேன், ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு அனாவசியமா ஒரு குண்டு கூட செலவழிக்க கூடாது. அது ஆபத்தரை கொண்டு போய் நிறுத்திடும். ஜாக்கிரதை. பாபு புறப்படலாம, மன்னிச்சிடுங்க. தேவைப்பட்ட உங்க உதவியை நாடி வருவேன், தப்பா நினைக்காதீங்க. ஆசீர்வதிங்க. பாபு நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும். நான் வரேன். பாபு உனக்கு குதிரை நாயை மட்டும் இல்ல, தெய்வமும் துணையா வரும். புறப்படு. வரேம்மா. வரே ஐயா. தங்கச்சி, இனிமே இந்த ஊர்ல இருந்தா சின்ன பையன் கூட கிண்டல் பண்ணுவான். புறப்படுமா? எங்க எங்க நான் கேக்குறேன். ஊர் பேர் தெரியாதவனை காதலிச்ச பாவத்துக்காக இந்த பாபு எந்த ஊர்ல இருக்கிறான்னு தேடி அலைவான். அவன் இருக்கிற ஊர்லயே கோயில்ல கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு புருஷனும் பொண்டாட்டி மாத்தா நீங்க இந்த ஊருக்குள்ள நுழையணும். அப்ப நம்ம வீட்டுல இருக்கிற மாடல் அடுத்த விட்டு ஐயா சாமியை பாத்துக்க சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு குதிரை இருக்குது, அதை வாங்கிட்டு போலாம். புறப்படுமா? இந்தாங்க சாவி, எல்லாத்தையும் பத்திரமா பாத்துங்க. நாங்க போனதுக்கு அப்புறம் பாபு வந்து கேட்டா அவரை தேடி வடக்கு பக்கமா போயிருக்கோம் சொல்லுங்க. ஆகட்டும் தம்பி. ஆமா, எங்கனே நான் கேட்ட குதிரை அதோ. ஐயா சாமண்ண, குதிரையை கொண்டாந்து நிறுத்த சொன்னா என்னத்தையோ கொண்டாந்து நிறுத்தி இருக்கிற, பாட்டா கழுத மாதிரி தெரியுது. தாய் அந்தனோ, தகப்பம் குதிரை அனந்தா. இவங்களையும் கலப்பு திருமணமா? ஆமா. இன்னொரு விஷயம் என்ன, புல்லோ கொள்ளோ கொடுக்க கூடாது. ஏன் திங்காதா? அது என்னன்னு அதுக்கு தெரியாது. அப்ப என்னதான் திங்கும்? காகிதம் கந்த துணினா விரும்பி சாப்பிடும். ஐயோ, அப்ப அசந்து மறந்து ஏத்தாப்புல நின்னுட்டு அற நிர்மாணம் ஆக்கிரும் போல இருக்குதே. சரி சரி, நாளை அது புறப்பட சீக்கிரம். தங்கச்சி தங்கச்சி வந்துட்டேன். குதிரையில ஏறு. நான் மாட்டேன், நான் நடந்தே வர, நீ உட்காந்துக்க. ஐயா ஐயா கண்ணு, ஒரு ரெண்டு கையில ஒரு கைய கொடு. தாராளமா. அப்பா வேண்டா, அறிவு கட்டவன ஏதாவது மூளை இருக்கா? ஏன் உங்களுக்கு வேணுமா? உங்ககிட்ட இருந்தால எனக்கு குடுக்கறதுக்கு தடியாட்ட இருக்கிற நீ குதிரையில ஏறிக்கிட்டு அந்த வயசு பொண்ணை நடக்க வச்சு கூட்டிட்டு வரைய, இது உனக்கே நல்லா இருக்கா? பாத்தியம்மா, நான் அப்பவே சொன்னேன் குதிரையில ஏறுன்னு. கேட்டியா? இப்ப இவங்க எல்லாம் என்ன திட்டாங்க? சரி சரி, இந்தா நீ தானே குதிரையில ஏறு. ஏறிக்கம்மா. உட்கார் உட்கார். பாத்து பாத்து தெரிஞ்சு உட்கார். நான் ஏன்பா கால்ல என்ன? கால்ல செருப்பு. அது தெரியுது. ஏன் நொன்ற? செருப்பு கிடைச்சு பொண்ணாச்சுங்க, நடக்க முடியல. அட பாவமே. ஏம்மா நீ கொழுகொழுன்னு இருக்க, நீ குதிரையில வர்ற, நுண்டிக்கிட்டு வரவர் நடந்து வர்றாரு. ஏம்மா இந்த அநியாயம், அவரே ஏத்திக்கமா. அட நானா மாட்டேங்கிற. பின்னே தம்பி ஏறிக்க வேண்டியதானே. அண்ணா குதிரை உன் கை பிடிங்க. பிடிங்க பிடிங்க பிடிங்க. நம்ம தங்கச்சி குதிரை போகாம நின்னுக்கிறச்சு. செத்துரும் போல இருக்கு, காலை கட்டி இந்த கம்ப ஊட உடுத்து ஆளுக்கு ஒரு பிடிச்சி எடுத்துட்டு போய் ஆஸ்பத்திரி சேருங்க. இல்ல இந்த குதிரையை கொண்ட பாவம் ஏழை ஏழை ஜென்மத்துக்கு சும்மா விடாது. நான் சொல்லிட்டேன். ஆமா
நாம மாப்பிள்ளை தேடி போறோம். இந்த ஆளு குதிரை பாவம் ஏழையில ஜென்மத்துக்கு விடாதுன்னு சொல்றான். மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதனால காலை கட்டி ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இந்த அதை புடி, நான் காலை கட்டுறேன். குதிரை ஓடுது. தர்மா தங்கச்சி, நீ இங்கேயே இரு, நான் எப்படியாவது குதிரையை பிடிச்சிட்டு வரேன். நில்லு, நில்லுன்னா நீ ஆஸ்பத்திரிக்கு போறியா?